ஐயோ நம்ம பாரு கொள்ள வேண்டும் போறே அண்ணா அண்ணா பகிர்ந்து இருந்தஞ்சலகாரா பகிர்ந்து இருந்தஞ்சலகாரோ உங்களை விட்டு நான் ஊருக்கு போக முடியுமா? ஐயோ அண்ணா அவசரத்தை விட்டு நாளைக்கு போய் அண்ணான்னு நான் யாரை அழைப்பேன்? போறவே அண்ணா வெற்றி சரி அண்ணா கட்டியழுதான் கமரிமானே அண்ணா மாண்டவரும் கூட வையகத்தில் வாழக்கூடாது நாமளும் வாழவிடவேண்டும் என்று கத்தியை நிறுத்தி வச்சு அந்த கத்தியை வந்து விழுந்து நாம் உயிரை விட்டுவிடலாம் என்று கோடகடை சங்கர அண்ணன் அருகாமையை வந்து மாற வேண்டும். அண்ணனையே கொண்டு போட்டு நான் அந்த உரு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற ஓட்டா
அவரளி கண்கள் ரெண்டு செவரளி போல பொத்து அண்ணனை வெட்டி எரிஞ்சிட்டோம்னு அங்கார புத்தியிலே அங்க என்ன வித வார உடை இடிக்குமர சங்கு வாளுக்கு தப்பு சேனை வந்தா அம்மையா போறவே தம்பிக்கு ஏதோ ஆபத்து இல்லையே? ஓ இல்லையா, ஒண்ணும் இல்லை அண்ணா. உங்களை பற்றி இது பதுமையா? ஆமா, செல்லாண்டி தாய் பண்ணன வேலை முன்கோவ காரணம் வெட்டி விடுவார் என்று சொல்லித்தானே பதுமையா பண்ணி விட்டான். பரவாயில்ல அண்ணா, ஆத்தர புத்தையும் வணங்காத முன்கோ அறிவு காரணம் தான். பொறுத்தவன் பூமி ஆளுவான், பொங்குனவன் சுடுகாடாழ்வான் சொல்வான். அது போல எவ்வளவுதான் இருந்துட்டவோ அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பிதான். நம்மளுக்கு இன்று முதல் சண்டை வழக்கு என்பது வேண்டாம் அண்ணா. வாங்க ஊருக்கு போலாம். அன்னதானம் நடக்குதுங்க. உள்ளூர்க்கார உறவுறக்கார உள்ளூர்க்கார அசலூர்க்கார யாரும் சாப்பிடாத போய் சாப்பிட்டு வாங்க. அன்னதானம் நடந்துட்டு இருக்குதுங்க. உள்ளூர்க்கார உறவுறக்கார சாப்பிடாதீங்களா போய் சாப்பிட்டு வாங்க. அப்பா தம்பி, இன்றைக்கு நீ கத்தி எடுத்து வேணும், எனக்கு இருந்தாலும் கத்தி எடுத்து வெட்டி போடுவேன். இன்றுதான் சொல்லுவாங்க, கத்தி எடுத்து கத்திதான் ஜாவு. ஒரு கவர் எடுத்து சுருக்கு போட்டாங்கன்னா சுருக்குதான் ஜாவாங்க. ஆமா அப்பா தம்பி, உன்னையுமே எந்த கோபம் வந்தாலும் கத்தி எடுக்கமாட்டேன், வெட்டமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. அண்ணா உங்களை வெட்டமாட்ட வாங்க. வேண்டாம், அவசர புத்தி அலங்காரம் முன்கோவத்தால வெட்டி விட்டான் அண்ணா, அதனால நீ வெட்டமாட்ட வாங்க. வேண்டாம் அப்பா, கூட பிறந்த வாளுக்கு பொதுவா இனிமேல வெட்டுறதுக்கு கத்தி எடுக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. பாருங்க, இணை பெரியாத புறப்பொழுது அண்ணன் தம்பி இருந்துட்டாரு. எப்பேற்பட்டவர் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிடம் சண்டை வந்துதான் சேருவார்கள். சண்டை வராத அண்ணன் மாறுங்க, அண்ணன் தம்பி இருக்க முடியாது என்று மன்னூர் நாட்டில் சொல்லி இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி ஆப்பிடானே இரு நாளையிலே எடுத்தடைச்சே கட்டி இறக்குமாறிய தேடி Get it out!
பாலகோரை விட்டு அடங்கி சண்டை கட்டுறாங்க, மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்கு நான் பேச நீ பேசணும், ஆளுக்கு ஒரு மட்டும் போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆமா, கோபத்தில் சந்தைக்கு போனவங்க போகும்போது நான் கோபத்தில் போனாங்க, வரும்போது அண்ணன் தம்பி ஒற்றுமையா வந்தாங்க. வந்த பிறகு அழுத்த ஒரு பக்கம் போய் அப்படின்னு எனக்குதான் ரெண்டு பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் தம்பி போய் கேளுவோம். ஆளுக்கு அடி அதிகமாக இல்லையே, ஒண்ணு கொண்டு அடிச்சுட்டு வந்து இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அண்ணா சின்னா என்ன நடந்து நீங்களா சொல்லுங்கண்ணா. அண்ணா யாருக்கு உதவி அதிகமோ சண்டை கட்டில யாருக்கு அடி அதிகமோ தெரியல, ஆளுக்கு ஒரு பக்கத்து வந்துட்டாங்க. அண்ணன் தான் எப்பவும் கொல்ல ஒன்ற கோபம் முட்டலங்காது, மட்டும் இல்லாத கோபம் மனசுல இருக்காது. ஆமா என்ன எனக்கு, ஆனா பொறுமைக்கு பொன்னாயிரம் ஒரு காலத்து தங்கறேன். சரி பொன்னரண்ணனுக்கு அப்படி கேட்டு கோபம் என்னமோ, இருந்தாலும் அண்ணனுக்கு இன்னும் கோபம் தான் அடங்கலையே என்னமோ அப்படின்னு தங்காயப்பட்டோடு அண்ணனுக்கு இன்னும் கோபம் அடங்கல போடுது. ஆமா ஒரு சேர கொல்லு ஒன்று கொண்டு வந்து முதுமேல போட்டா கோபம் அதிகமா ஆச்சாவே தாத்து போச்சாடு தெரியும் வந்து. ஆமா சின்னனு முதுமை கொண்டாந்து ஒரு சேர கொள்ள போட்டு பார்த்தா, கொள்ள போட்டு பார்க்கும்போது பொருள் ஆகப்பட்டது சரிஞ்சுதான் கேள விழுந்தது. ஆமா கொள்ள கொண்டா கோபம் உள்ள அண்ணன் முதுமையே கொள்ளு சரிஞ்சு கேள விழுவது கோபமே இல்லையே. ஆனா பெரியனுக்கு என்ன நடந்ததோ தெரியலையே என்று பெரியண்ணன் முதுமையை ஒரு சேர கொள்ள கொண்டாந்து இப்படி போடும்போது பொருள் தானே சனிப்புடியும் பொறிஞ்சது. ஆமா ஒருமைக்கு பொன்னாளருக்கு இவ்வளவு கோபமா, நீதியே அழிஞ்சிருமை இவ்வளவு கோபம் இருந்தா அண்ணனுக்கு கோபப்படக்கூடிய அண்ணனுக்கே கோபம் இல்லை. ஆமா ஆனா பெரியண்ணனுக்கு இவ்வளவு கோபமா இருக்குதுன்னு அங்கு வந்தி நாட்டு வெங்கலம் தனி நாட்டு வெங்கலம் ஒரு கிளி குஞ்சு கொண்டு போறக்கு அண்ணன் மாதிரிகளுக்கு இவ்வளவு ஒரு போராட்டம் நடக்குதா. ஐயோ நீக்கு தங்கோ மழவே தங்கோ மழவே உங்களுக்கு தாடி கிணறு தண்ணி வாரு, தாடி கிணறு தண்ணி வாரு, நான் தாடி கிணத்து தண்ணி இல்லையா, நானும் தன் தங்க அழிஞ்சே குழப்பி தங்க அழிஞ்சே குழப்பியா, நானும் தன் தங்கோ வேத வேதச்சு தங்கோ வை தங்கோ வேத வேதச்சு, நானும் தானி சம்பாத்து மட்டு தனி சம்பாத்து மட்டு, நானும் தந்தங்கோ வயல தனி போரு ஓட்டு வச்சு தனி போரு ஓட்டு வச்சு, தனி போரும் மேலே வந்து ரெண்டு தங்க கிளி மேயுதுன்னா தங்க கிளி மேயுதுன்னா, ஐயோ எனக்கு இந்த தங்க கிளி பிடிக்கோ எனக்கு தகுமான இல்லை தகுமான இன்னைக்கு பொண்ணு மாறவே எனக்கு போது கிணறு தண்ணி வரு, போது கிணறு தண்ணி வரு, நான் அந்த போது கிணத்து தண்ணீர் நானும் பொன்னாலும் சேர் குழப்பி பொன்னாலும் சேர் குழப்பி, நானும் பொண்ணு வேத வேதச்சு இந்த புது சம்பானா தும்மெட்டு புது சம்பானா தும்மெட்டு,
பொண்ணு வயலிருந்து இந்த புதுச்சம்பா பொருட்டு புதுச்சம்பா பொருட்டு இந்த புதுச்சம்பா போர் மேலை ரெண்டு பொங்கிலையும் மேயுதுன்னா பொங்கிலையும் மேயுதுன்னா எனக்கு இன்னைக்கு இந்த பொண்ணுங்களை பிடிக்கும் இன்னைக்கு போன போறப்பும் இல்லை அம்பான எனக்கு தங்க கிளி பிடிக்கும் எனக்கு தகுந்த போறப்பும் இல்லை தகுமான கோபத்தடைக்கு கொடுத்த கை கொண்டு சரி பொன்னர் அண்ணன் மேல எழுந்தார். ஆமா எழுந்து வந்த தம்பி சங்கரே தங்கை அழுகிறாள். ஆமா தங்கைக்கு வேணுங்கிறது வெடியால போதுங்கிறது ஒழுங்கோட நம்ம தாய் தந்தை சொன்ன மாதிரி நாம கொண்டு வந்து கொடுக்க வேணும். ஆமா அண்ணனும் தம்பியும் அப்பா தம்பி சங்கரே Yeah.
கருத்த மாலை கைலாச எங்கிருந்து வருது எப்படி வருது என்பதை பார்த்து வாங்க அப்படின்னாங்க. அத்தவள்ளை மைத்தனும் அம்மம் பெருமானும் வீரமனை சாம்பகன் அந்த ஆறாம் தேடி எல்லாம்